தொட்டியதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோளூர்பட்டி அப்படின்ற ஊரில் இன்றைக்கி நமக்கு ஒரு அழகான வேலை வந்திருந்துச்சு. அந்த வேலைக்கு தான் போயிருந்தேன். சரியான ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட் வீடியோ மேக் பண்ணி பிளாக் மாதிரி பண்ணியிருக்கோம். சரி ஓகேங்களா, வீடியோக்கு போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது முன்னாடி ஜீவா ரெண்டு பாண்டா பிடிச்சி கொளுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸு வேறு வந்தது. சரி பஸ்ஸுக்கு போகலாம் வாங்கடா அப்படின்ட்டு எல்லாருமே ஏறி கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிற வரையிலுமே கண்டக்டர் போட்டு ஒழட்டிக்கிட்டு ஸ்கூல் பசங்க இருந்தாங்க. அவனுமே சும்மாடாமல் அவனுட்டு நம்ம உழுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரியான சிரிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக முசிறி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேயும் நிப்பாட்டில் சிரிப்பு, அங்கேயும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. சரி சிரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கொங்கநாடு காலேஜ் வந்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோளூர்பட்டி போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் ஸ்பாட்டு. இவங்களும் நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரியான இந்த கார் தான் சரியான சிந்த காராக இருந்தது. அங்கே இடம் இல்லை, ஒன்றும் இல்லை, உள்ளே உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குச்செல்லாம் எடுத்துக்கிட்டு சரி ஃபஸ்ட்டு சத்தமே விஜய் ஒரு நொறுக்கு நொறுக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வாங்க ட்ரெஸ்ஸு போடணும்ல அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ட்ரெஸ்லாம் போட்டே வேறு பச்சை கலர் நல்லா ஜிஜின்னு சூப்பராக இருந்துச்சு. சரி போட்டது போட்டால் அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில ஃபோட்டோ எடுக்க விட்டு சத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, காலைல சாப்பாடு வந்தது. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடு தான் திருப்தியான சாப்பாடு. எல்லாருமே காலைல பூரியை போட்டு ஒரு கொளுத்து கொளுத்துட்டோம். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கொளுத்து விட்டு பூ ஒன்று பார்த்து இந்த பூ என்னென்னு தெரிஞ்சு நம்ம கம்மக்கு ஓகேங்களா. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அதுக்கும் எல்லாத்துக்கும் மத மதம் இருந்தது போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாண்டு முடிச்சுட்டு திரும்ப சத்தம் வச்சாங்க. சத்தம் வச்சுட்டு ஒரு ஐயா வேறு வந்திருந்தா டக்குன்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் டீ ஒன்று வந்தது. சரி டீ அப்படி ஒன்று வந்துட்டு அப்புறம் மதிய சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்தாங்க, அதையும் ஒரு லைட்டாக சாப்பிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. தூக்கிட்டு எல்லாருமே லாஸ்ட்டாக முடிவு ஸ்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதியானம் வெஜ் மீல்ஸ் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வெஜ் மீல்ஸும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரசம், பொரியல், சாம்பார் ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு கலை கலக்கிட்டு எல்லாத்தையும் கலக்கி உடச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா சத்திர நேரத்தில் வேலை முடிய போகிற ஸ்டேஜில் அண்ணன் சொம்ப உடச்சுட்டாரு போட்டு. சரி சொம்ப உடச்சது போயிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியிலேயே ஏறி டக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சரியான பசி டீயை ஒன்று போட்டு வேலையை முடிச்சுட்டு ஜாலியாக கிளம்பியாச்சு.